வேளாண் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி செப்டம்பர் 27 அகில இந்திய பந்தை தமிழகத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமென இடதுசாரி கட்சிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஒன்றிய பாஜக அரசின் 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்தும் இலவச மின்சாரத்தை பறிக்கும் மின்சார திருத்த மசோதாவை எதிர்த்தும் தலைநகர் புதுடில்லியில் 11 மாதங்களுக்கு மேலாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டக் களத்தில் இதுவரை 600க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களது உயிரை தியாகம் செய்துள்ளனர். மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் விவசாயிகளுக்கு விரோதமான இச்சட்டங்களை திரும்பப் பெற வேண்டுமென ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல் கேரளம் புதுச்சேரி சட்டப்பேரவையிலும் இதுபோன்ற தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இவைகளை உதாசீனப்படுத்தும் மத்திய அரசை கண்டித்தும் வேளாண் விரோத சட்டங்களை திரும்பப் பெற கோரியும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் செப்டம்பர் 27 தேதி அகில இந்திய பந்த் போராட்டத்தை அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் ஒரே இரவில் 450 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை புளியந்தோப்பு உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ரவுடிகளின் வீடுகளில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் A+ பிரிவு என 450 ரவுடிகளை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் ரவுடிகளிடமிருந்து 3 நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் 250 கத்திகள் உள்ளிட்ட ஆயுதங்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த நடவடிக்கையின் மூலம் 870 பழைய குற்றவாளிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களில் மொத்தம் 450 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 181 நபர்கள் நிலுவையில் உள்ள நீதிமன்ற வழக்குகளின் பிடியாணையின்படி கைதானவர்கள். 420 நபர்களிடமிருந்து நன்னடத்தைக்கான பிணை ஆணை பெறப்பட்டுள்ளது. கொலை குற்றங்களில் ரவுடிகளுக்கு எதிரான காவல்துறையின் இந்த கடுமையான நடவடிக்கைகள் தொடரும் என்று DGP அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகையாக வலம் வரும் தமன்னா சில மாதங்களுக்கு முன்பு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு குணமாகி வீடு திரும்பிய அவர் தொடர்ந்து படங்களில் நடித்து வருகின்றார். இந்த நிலையில் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் தான் ஒருவிதமான மனநோயால் அவதிப்படுவதாக தெரிவித்தார். மேலும் தனது உடல்நிலையும் பாதிக்கப்பட்டுள்ளது, என்ன நோய் என்பது தெரியவில்லை என்றும் இந்த வியாதிக்காக சிகிச்சை எடுத்து வருகின்றேன் என்றார். 31 வயதாகும் தமன்னாவிற்கு இன்னும் சில நாட்களில் திருமணம் நடைபெற உள்ள நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பது ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனாவால் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு 30 நாட்களுக்குள் மாநில அரசுகள் ₹50,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாணப்பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. நாட்டில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியது. இதுவரை 4.45 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனாவால் உயிரிழந்தோருக்கு இதுவரை மத்திய மாநில அரசுகள் எந்தவிதமான நிவாரண நிதியும் அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் வழக்கு தொடரப்பட்டு விசாரணையில் இருந்தது. இந்த வழக்கில் மத்திய அரசு சார்பில் நேற்று பிரமாணப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நியூயார்க் நகரத்தில் மெட்காலா 2021 என்ற ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இதில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் மேகா கிருஷ்ணனின் மனைவி சுதா என்பவர் சுமார் 18 கோடி மதிப்பிலான தங்கம், விலை உயர்ந்த வைரங்களால் ஆன ஆடையை அணிந்திருந்தார். இது பார்ப்போர்க்கு ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அந்த புகைப்படம் இணையத்தில் வைரலாக பரவி வருகின்றது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டு முதலே மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளில் 2.5 விழுக்காடு சிறப்பு இடஒதுக்கீடு வழங்கிட தமிழ்நாடு அரசு உரிய சட்டம் இயற்றி நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டுமென்று நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமான் தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதிகளுடன் தொடர்பிலிருந்த 2 காவலர்கள் உட்பட 6 அரசு ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். காஷ்மீரில் அரசு ஊழியர்களுக்கு தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பிருப்பது குறித்த வழக்குகளை ஆராயவும் அரசுக்கு பரிந்துரை அளிக்கவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தீவிரவாதிகளுடன் தொடர்பு வைத்திருந்த 6 ஊழியர்களை அரசு பணியிலிருந்து நீக்க வேண்டுமென இந்த குழு பரிந்துரை செய்தது. இதன் அடிப்படையில் 2 போலீஸ் காவலர்கள் உள்ளிட்ட 6 ஊழியர்களை அரசு பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளன. தமிழக அரசின் நிதித்துறைக்கு புதிய துணை செயலாளர் நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் சில அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழக அரசின் நிதித்துறை துணை செயலாளராக பிரதீக் தயால் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் இணை மேலாண் இயக்குநராக பிரதீப் குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் ஈரோடு மாவட்ட திட்ட இயக்குநர் மற்றும் கூடுதல் ஆட்சியராக மதுபாலனை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை தனியார் மருத்துவமனையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளை நேரில் சந்தித்த சிலம்பரசன் அவர்களுடன் உற்சாகமாக நடனமாடினார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது.